ஏகம்பத்வெந்தாய்போற்றி தலையும் என்னாவும் செஞ்சமும் மற்றமுன்றின்றிக்கே திருவடிக்கு அடிமை உரைத்த கால் உவமணே உக்கும் பைத்த பாம்பார்த்ததோர் ஓவணத்தோடு பாய்ச்சிலாத்திராபத்து உரைகின்ற ஒத்தோர் நச்சிலர் ஆகி இவரலாது இல்லையோ பிராணார் திருச்சிற்றம்பலம். நாளுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகவானாய் போற்றி, பாவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையா எல்லாம் வல்ல நான் மனமடிமைகளால் உன்னை வணங்கிக் கொள்கின்றேன். சிவனை கிழவர்களே, தாய்மார்களே, அறிவிப்புடைய மனங்கணிந்த வணக்கம். பழுவு பிறந்தவனுடைய திருக்குறள் சிறந்த உரையாக இருக்கின்ற பரிமேலக உரையோடு நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் நமக்கு கூட்டியிருக்கிறது. குடா ஒடுக்கம் என்ற அதிகாரத்தை நாம் சிந்திக்கின்றோம். குடா ஒடுக்கம் என்றால் பொருந்தாத ஒடுக்கம் என்று பொருள். பொதுவாக ஒரு கருத்து உண்டு, ஒழுக்கம் என்ற சொல் நல்லொழுக்கத்தைத்தான் குறிக்கும், தீயொழுக்கத்தை குறிக்காது என்று சொல்வார்கள். ஒழுக்கமுடைமை என்று வள்ளுவர் அதிகாரம் செய்திருக்கிறார் என்றால் அதற்கு நல்லொழுக்கம் உடைமை என்றுதான் அர்த்தம். தீயொழுக்கத்தை ஒழுக்கம் சொல்றது கிடையாது, இழுக்கம் சொல்லணும். இழுக்கம்னு சொல்லணும், அதை நியாயமா பார்த்தா இழுக்கு அல்லது இழுக்கம் சொல்லணும். அப்படி சொல்ற வழக்கம் இல்லை, அதை தீயொழுக்கம் என்றே நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சோம். வள்ளுவர் கூட இழுக்கல் உடை முடி ஊற்றுக்கோலற்றே இழுக்கல் என்று ஒரு வார்த்தை சொல்றார், இழுக்குவது என்று. அதனால் ஒழுக்கம் என்று சொன்னால் நல்லொழுக்கம், இழுக்கம் என்று சொன்னால் தீயொழுக்கம் என்று வைத்துக் கொள்ளலாம். நாம தீயொழுக்கம்னு தனியா சொல்றது, தீயொழுக்கம்னா அது ஒழுக்கத்தில் அடங்கி போதும், அது செய்யலாம் போல ஆகி போதும் இல்லையா. அது கூடாதுன்னு தான் விளக்கிறார். அது கூடாதுன்னு விளக்கிற பொழுது அதை தீ ஒழுக்கம் ஏன் சொல்றது, அது ஒழுக்கம் சொல்லக்கூடாது. எனவே அதை இழுக்கம் தான் சொல்லணும். பேச்சு வழக்கில் நம்ம தீயொழுக்கம் வருது, பாட்டு கூட வருது, நம்ம தீயொழுக்கம் வருது. அதனால நடைமுறைப்படுத்தி வாழ்வது, ஒழுகுதல் என்றால் அதே போல வாழ்தல், நடந்து காட்டுதல், அதுதான் ஒழுக்கம். அது நல்லொழுக்கமாக வாழ்ந்து காட்டுதல், தீயொழுக்கமாக வாழ்ந்து காட்டுதல், ரெண்டும் இருக்குது. நடிகர் ஜெமினி கணேசன் காலமான பொழுது அவருடைய மகள் டிஜி ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறாங்க இப்போ சென்னையில, பெரிய மருத்துவர். அந்த மாதிரி அந்த என்ன குழந்தை இல்லை என்று சொன்னால் ஃபுல்லாக டெஸ்ட் யூ பேபின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் முதல்ல செய்தவர். அவர் தான் செய்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனார் சென்னையில், நடிகர் ஜெமினியினுடைய மகள் அந்தம்மா. அவர் இறந்த பொழுது அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க, அப்பாவிடத்துல இருந்து நிறைய கத்துக்கணும், நாங்கெல்லாம் கத்துக்கிட்டோம், அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய உண்டு, கற்றுக்கொள்ள கூடாதது அவர்கிட்ட இருந்தது. அவங்க அவ்வளவு தைரியமா அந்த இறந்த உடனே அவங்க பேசுற பொழுது இப்ப இயல்பா பேசுவாங்க, அந்த அம்மா இயல்பா பேசுவாங்க. அவங்க கற்றுக்கொள்ள வேண்டியதும் இருக்குது, அப்பா கிட்ட இருக்குது, நாங்க எல்லாம் கத்துக்கிட்டோம், அவரிடத்துல கற்றுக்கொள்ள கூடாது உண்டு அவரு அந்த அம்மா சொன்னார். அந்த மாதிரி நல்லொழுக்கம் என்று சொன்னால் அது நாம் பின்பற்ற வேண்டிய ஒன்று, தீயொழுக்கம் என்று சொன்னால் அதை பின்பற்றக்கூடாது. இப்போ நாடகம் திரைப்படங்கள்லாம் நீ பார்த்தீங்கன்னா அந்த தீயவர்களை காட்டுறாங்க. இப்போ ஒரு திருடன் சொன்னா எப்படி திருடலாம்ன்றதுனா இப்போ நிறைய காட்டுறாங்க, சினிமாவிலே காட்டுறாங்க.
எப்படி ஒருத்தரை ஏமாத்தலாம் காட்டுறான். அது எதுக்குன்னு சொன்னா, இதையெல்லாம் அப்படி கற்றுக்கொண்டு நீங்க திருடணுங்கிறதுக்காக சொல்றாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றான். செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அந்த வழியெல்லாம் அவன் காட்ட வேண்டியதா இருக்கு. படத்துல காட்ட வேண்டிய படத்துக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகணும், அதுக்காக அதை காட்ட வேண்டியதா இருக்கு. அப்படிலாம் நீங்க தவறு செய்யக்கூடாது என்பதை காட்டுறதுக்கு தான் அந்த காட்சியை தவிர, இப்படிலாம் நீங்கள் தவறு செய்யலாம் கற்றுக் கொடுப்பதற்காக இந்த காட்சி அல்ல. அதனால்தான் சென்சார் போர்டுன்னு வச்சிருக்காங்க. சென்சார் போர்டில் இது மாதிரி தவறான ஒரு நடவடிக்கையாக தெரிந்து கொண்டால் ரொம்ப தவறு, சமுதாயத்திற்கு கருதி அந்த மாதிரி காட்சிகளை நீங்கள் காட்டக்கூடாது என்று. சிறக்காலங்களெல்லாம் இறந்த காட்சியை அதிகம் காட்ட மாட்டாங்க, அமங்கல காட்சி என்று அதிகம் காட்ட மாட்டாங்க. ஒரு இறந்து போனா என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த படத்தை காமிச்சு அது ஒரு பூ போட்டு வச்சிருப்பான், மாலை போட்டு வச்சிருப்பான். அதான் முடிஞ்சு போய் அவர் ஆள் இல்லைன்னு அர்த்தம். அந்த காட்சியில இறந்து போனாருன்னு சொன்னா அவர் இறந்து விட்டாருக்கு உடனே ஏதோ ஒரு விளக்கு அடைகிற மாதிரி காமிப்பான், இல்ல அவருடைய படத்தை காமிச்சு மாலை போட்ட மாதிரி காமிப்பான். இன்றைக்கு எல்லாத்தையும் காமிக்கணும், எல்லாவற்றையும். இறந்து போனா அவங்க கஷ்டப்படுறது கொள்றது அழந்து கொள்றது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. மேடை ஏற்றம் என்று சொன்னால் சிலவற்றை தான், அவை என்று சொல்றாங்களே அதுல சிலவற்றைத்தான் சொல்ல வேண்டும். நாடக அரங்களை எத்தனையோ விதிகளை சொல்றாங்க. நடிக்கிற பொழுது நாடகத்துல நடிக்கிற பொழுது உன்னுடைய பின்புறம் காட்டக்கூடாது. பேசிக்கொண்டே எப்படி போன இப்படி வரணுமே தவிர திரும்பி பேசக்கூடாது. முதுகுப்புறத்தை அவைக்கு காட்டக்கூடாது, அரங்கத்துக்கு காட்டக்கூடாது. அது ஒரு விதி. விதிவிலக்காக நாட்டியத்துல பின்புறம் ஒரு புறம் அப்படி திரும்பி ஒரு சுற்று சுற்றி நிற்பான், அவ்வளவுதான். பின்புறமையும் தாண்டி ஆடக்கூடாது, அப்படி சுற்றி கொண்டே வந்து ஒரு புறம் அப்படி வந்து போகணும். அது அழகுக்காக, நாட்டியத்தினுடைய நளினத்துக்காக நாட்டியத்திற்கு விதிவிலக்கு. இது போல மேடையில என்னெல்லாம் சொல்லலாம் என்னெல்லாம் சொல்லக்கூடாது என்றதுக்கெல்லாம் விதிகள் உண்டு. இன்றைக்கு அதெல்லாம் காற்றுல பறந்து போச்சு, எதுவும் எந்த விதமான ஒரு மரபும் பின்பற்றப்படவில்லை. அதுதான் இப்போ எல்லாரும் பார்த்து கெட்டு போறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கின்றது. திரைப்படங்களை பார்த்து பாசமலர் என்று ஒரு திரைப்படம் வந்த போது எத்தனையோ அண்ணன் தங்கைகளுக்குள்ளே இருந்த பகை மாறி போய் சேர்ந்தார்கள். அன்னைக்கு போயிட்டு பேப்பரை போடுந்தான், பாசமலரால் இணைந்த பாச பிணைப்புலாம் போடும். அந்த காலத்துல அவங்க படத்தை பார்த்து அண்ணன் தங்கைக்கு அப்படி இருந்திருக்கிறாங்களே, இறந்து போறாங்களே ஒன்னாவே என்றெல்லாம் பார்த்து சமுதாயத்துல திருந்திய ஒரு காலம் ஒன்று உண்டு. அதெல்லாம் இல்லை, மாறி போச்சு. அதனால உடா ஒழுக்கம் என்றால் பொருந்தார ஒழுக்கம் அர்த்தம். தவத்திற்கு பொருந்தார ஒழுக்கம், ஏன்னா துறவரம் தான் சொல்றார். எனவே தவத்திற்கு அல்லது துறவரத்திற்கு பொருந்தாத ஒழுக்கம் இவையெல்லாம் என்றுதான் சொல்றார். இந்த பொருந்தார ஒழுக்கத்தை இந்த பெண் தொடர்பைத்தான் முக்கியமா சொல்றார். மற்ற எல்லாம் குற்றம் தான், இருந்தாலும் இன்றைக்கு அதிகமான குற்றம் அதுதானே துறவிகள். புலனை அடக்காமல் போவதுதானே, புலனை அடக்கதாக காண்பிக்கிறார்கள், அது முடியாத போது இல்லையா. அதைத்தான் வள்ளுவர் அந்த காலத்தில் அது சொல்லியிருக்கிறார்கள் பார்க்கிறோம். புராணங்கள் நம்ம பார்க்கிறோம், புராணங்களில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதுல வழுக்கி விழுந்து விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் அதை அதான் இப்ப தாய்மானவர் கொண்டவர்களுக்கெல்லாம் என்ன சிறப்பு, பிற்காலத்தில் வாழ்ந்த தாய்மானவர்கள்லாம் ஒரு அரண்மனையிலே இருந்த பொழுது அவரை ஒரு அந்த அரச மாதேவி விரும்பியிருக்கிறார். அந்த அம்மா விருந்திருக்கிறார், உனக்கு அரசபோகத்தை தருகிறேன், இங்கே இருந்திருந்து அவருக்கு துறவு மனப்பாங்க. அங்கே இருந்தால் இதெல்லாம் நாயக்கர் காலம், இதெல்லாம் நாயக்கர் காலத்தில் நடந்த விஷயங்கள், வரலாறு இதெல்லாம் வரலாறு இருக்கு. அங்கே இருந்தால் நம்முடைய துறவு மனப்பான்மைக்கு ஊர் ஏறு நேரிடலாம் என்றுதான் அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டார், வெளியே விட்டார். அப்படி பெரிய கடும் துறவைகளாக இருந்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். அவர்களாம் தான் நமக்கு வழிகாட்டிகள். கடும் துறவாக நடையரா பெருந்துறவு என்று சிவஞான முனிவர் அப்பர் பெருமானுக்கு சொல்ற நடையரா பெருந்துறவு. அதெல்லாம் தான் நமக்கு வழிகாட்டிகளா இருக்கணும். அதுதான் வள்ளுவர் இங்க துறவரத்துல சொல்றார். வானுயர் தோற்றம்னர், போன வகுப்பு நம்ம நடத்துல வானுயர் தோற்றம் என் செய்யும் பெரிய தவ வேடம் அது. வான்போல் உயர்ந்த வேடம், அந்த வேடத்தை பார்த்தவொன்னே எல்லோரும் வணங்குவார். சிவசின்னங்களோடு உருதுராட்சம் திரு திருநீர் காவியுடை சடை என்றாலே உடனே எழுந்து வணங்குவான். அப்படிப்பட்ட வணக்கத்திற்குரிய ஒரு தவவேடம், ஒரு வான் உயர்ந்த தவவேடம், அது என்ன பயனை தரும். தான் அறி குற்றம்னர் அன்னைக்கு சொன்னோம், தெரிந்து செய்கிற குற்றம்னர். துறவரத்திற்கு இது உதவாது என்று அவனுக்கு தெரியும்.
தெரிந்தும் கூட இது யாருக்கு தெரிய போகிறது மறைந்து விழுகிறார் இல்லையா, அந்த குற்றம் உன்னையே பாதிக்கும். தான் அறிவித்தோம், அதுதான் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னோம், நாம் செய்கின்ற குற்றத்திற்கு வேத நெறிப்படி சொன்னால் பஞ்சபூதங்கள் சாட்சின்றாங்க. அவங்க வேத நெறியில் அவங்க என்ன சொல்றாங்க, பஞ்சபூதங்கள் சாட்சி அல்லது சூரியன் சாட்சின்றாங்க, அது வேத நெறி. நம்முடைய அறநெறிகளை வள்ளுவர் சொல்றது உன்னுடைய மனமே சாட்சின்றார், மனசாட்சின்றார். தன்னெஞ்சி அறிவது பொய்ய பைத்தவன் தன்னெஞ்சியே தன்னை சுடும் என்று சொல்றது மனசாட்சியை சொல்ற. நீ செய்கிற தெரிந்து செய்கிற தவறுக்கல்லவா, அது உன்னுடைய மனசாட்சியை சுடுங்கிற. இப்ப நம்முடைய அறநெறியிலே மனசாட்சியில் சொல்றோம், இன்னும் நம்முடைய ஆன்மீக நிலையை சொல்லுகின்ற பொழுது இறைவன் சாட்சி எங்கும் உலகம் ஒருவன் காணும் பொன் என்று அஞ்சி அங்கும் குலைவது அறிவு என்று குமரகுருபரர் தெய்வ சாட்சியாக சொல்றார். எனவே பூதங்கள் சாட்சி, பூதங்கள் சாட்சித்தான் இங்கே சொல்றார். பஞ்சமனத்தான் படித்து ஒழுக்கம், பூதங்கள் ஐந்தும் அகத்தேனகும் சொன்னார் இல்லையா, அதுதான் அந்த வேத நெறியிலே பஞ்சபூதங்களை சொல்லுகிறார்களே. அதை பிரமதம் பற்றி, பிரமதம் பற்றி சொல்றார். அவருடைய மதம் வேறு, அவருடைய மதம் தான் தன்னெஞ்சு அறிவது பொய்யக்க தன்னெஞ்சே தன்னை சுருங்கினார், அது அவருடைய மதம், அது அவருடைய கொள்கை. பிரமதம் என்றால் வேத மதங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறதல்லவா என்று அதையும் மேற்கோள் காட்டுறார். எப்படி இந்திரனை மேற்கோள் காட்டி ஐந்து புறிகளை அடக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அதுபோல் வேத நெறியில் இருக்கின்றவற்றையும் காட்டி பூதங்கள் ஐந்து அகத்தே ரகும் என்று சொல்றார். அதனால அடுத்த பாட்டில் அவர் சொல்ற பொழுது தான் அறிகுற்றம், தான் குற்றம் என்று அறிந்த ஒன்றை செய்தார் அதன் கண்ணே நெஞ்சி தாழுமாயின் நெஞ்சம் தாழ்தல்ன்றார். பாரதியார் உரையடையில சொல்ற பொழுது இறைவன் பறவைகளுக்கு பாட்டை வைத்தான், இசை வைத்தான், மனிதர்களுக்கும் பாட வைத்தான், மனிதர்களும் பாட முடியும். பறவைகளை குயில் பாடியது பாடுகிறது, நாகரவாய்க்குள் பாடும் சொல்வான். அப்ப பாட்டு என்பதை உயர்ந்தவர்களாயிருப்பதாலே, உயர்ந்தவையாக உயர்ந்தவளாயிருப்பதாலே உயர்ந்த இசையை மக்களுக்கு வைத்தான். பறவைகள் உயர பறப்பதாலே அது வைத்தான், அது உயர பறக்குது இல்லையா, எனவே உயர பறப்பதாலே பறவைக்கு வைத்தான் இசையை. நாம் பண்பாட்டினாலே ஒழுக்கத்தினாலே உயர்கிறோம் அல்லவா, எனவே நமக்கு வைத்தான் என்று இறைவனுடைய படைப்புல சொல்ற போது இசையை வைத்தது ஏன் என்பதற்கு ஒரு காரணம் சொல்ற. மக்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள், பண்பாடு மிக்கவர்கள், எனவே அவர்களுக்கு இந்த உயர்ந்த இசையை வைக்க வேண்டும், என இசை நுட்பமானது உயர்ந்தது என்று நமக்கு தெரியும் என்று பாடுற. அதுபோல அறிகுற்ற தாழ்தல் என்பதற்கு அரவிந்தர் ஒன்று சொல்றார். மனம் என்பதற்கு எத்தனையோ பேர் எத்தனையோ விளக்கங்களை தந்திருக்கிறார். எது மனம்னா என்னன்னு நிறைய உண்டு. அதாவது ஆங்கிலத்து பக்கம் நீங்க போனீங்கன்னா நூலகத்துக்கு சென்றீங்கன்னா நான் பார்த்திருக்கிறேன், மனத்தை பத்தி தான் நிறைய எழுதியிருக்கிறாங்க. மைண்ட் மைண்ட் தான், எல்லாம் மைண்டை பத்தி தான் நிறைய நூல்கள் ஆங்கிலத்தில். அது அரவிந்தர் என்ன விளக்கம் கொடுக்கிறார் மனம் என்றால் என்ன என்றால், அறிவினுடைய தாழ்ந்த நிலை மனம்ன்ற. அறிவினுடைய தாழ்ந்த நிலை மனம், உயர்ந்த நிலையாக இருந்தால் அது அறிவாக சிந்திக்கும். அப்ப அறிவு என்பது ஆராய்ச்சிக்குரியது, எனவே அது ரேஷனல் என்று சொல்லலாம். அறிவு என்பது ரேஷனல் திங்கிங், மனம் என்பது எமோஷனல், எனவே உணர்ச்சி வயப்படுறது. எனவே அரவிந்தர் அறிவு என்பதனுடைய தாழ்ந்த நிலைதான் மனம் என்கிறார். அதைத்தான் இங்க பரிமையில் சொல்றார், தான் குற்றம் என்று அறிந்தே அதன் கண்ணே தன் நெஞ்சி தாழுமாயின் நெஞ்சி தாழ்ந்தால், மனம் தாழ்ந்தால்னா அது தாழக்கூடியது. மனம் உயரக்கூடியது, உயரவும் போகும் தாழவும் தாழும், அதான் அதனுடைய குற்றம். அதாவது சோற்றிலேயும் கை வைத்து சேற்றிலே கை வைத்தால் எப்படி, அது போல அது எல்லாவற்றிலும் இருக்கின்றால் நாம் அதை எழுதியிருக்கிறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் அதை சரியா சொல்றார், எல்லாம் நினைவு கொள்றதா சொல்ற. மனம் என்பது ஈ போல இருக்கக்கூடாது, தேனியை போல இருக்க வேண்டும் சொல்ற, சுலபமா சொல்ற. ஈ போல இருந்தால் அது எல்லாருக்குமே உட்காரும், தேனி மலர் தான் உட்காரும், தேன் சாப்பிடுக்கு தான் உட்காரும். அதுபோல் நம்முடைய மனம் தேனியை போல இருக்க வேண்டும், ஈ போல இருக்கக்கூடாது என்று சொல்ற. தான் அறிகுற்றம், அப்போ
முடியாத குற்றங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் தண்டனை குறைவுன்னு நம்ம சொல்றோம். அபுத்திபூர்வ பாவம், அபுத்திபூர்வ புண்ணியம் என்று இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்கிற பொழுது, அபுத்திபூர்வம் பாவம் செய்தால் அதற்கு குறைந்த தண்டனை, புத்திபூர்வமாக செய்தால் அதுக்கு நிறைய தண்டனை என்று நாம சொல்றோம். எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தையை சினிமாவோட வந்துடுச்சு, எம்ஜிஆர் பாடுறாரு அப்படி. தவறு தப்பு என்று ரெண்டு வார்த்தையை வச்சுட்டாங்க, ரெண்டு வார்த்தை வச்சுட்டு ரெண்டு கூட அர்த்தம்னா கொஞ்சம் விளக்கமா சொல்றதுக்காக என்ன பண்ணாங்க, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது அப்படின்ற. தவறி செய்வது நம்ம அறியாம தவறி விட்டா அது சொல்றோம் இல்லையா, ஏதோ மிஸ் ஆகி மிஸ் ஃபயர்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ தவறாகி போச்சு, அது தவறா தெரியும் நமக்கு தப்புன்னு தான் தெரியும், அதை இருக்கட்டும் போப்பா என்று தெரிந்து செய்தால் அது தப்பு என்று இதெல்லாம் அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நாம புத்திபூர்வம் அபுத்திபூர்வம், தெரிந்து செய்வது தெரியாமல் செய்வது என்று ரெண்டு வகையா சொல்றோம். ரெண்டுக்கும் தெரிந்து செய்கிற புண்ணியத்திற்கும் அதிக பலன், தெரியாமல் செய்கிற புண்ணியத்திற்கு குறைந்த பலன், நல்ல பலன், நல்வினை பலன். அதே போல தெரிந்து செய்கின்ற பாவத்திற்கு அதிக தண்டனை, தெரியாது செய்கின்ற பாவத்திற்கு குறைந்த தண்டனை என்று நாம சொல்றோம். இங்க வள்ளுவர் அறி குற்றம், தான் அறிந்த குற்றம் என்றால் தெரிந்து செய்கின்ற பாவம், வானுயர் தோற்றம் எவன் செய்யும், தன் நெஞ்சம் தான் அறி குற்றப்படின், படின் என்பது படிதல் என்றால் தாழ்தல் அர்த்தம் தமிழ், படிதல் என்றால் தாழ்தல். அன்னைக்கு சொன்னோம் இடல் வாடையில குளிரல வந்து பறக்கின்ற பறவைகள் எல்லாம் பறவை படிவன வீழ, பறவையெல்லாம் அப்படியே தாழ்ந்து விழுகின்றது, நேரா வந்து உட்கார முடியல குளிர்ச்சினால் அப்படி விழுந்து படிவனை என்றால் மரக்கலையில வந்து தங்கத்துக்கு மேலே ஏறி உயர்ந்து பறந்து மெல்ல இறங்கி வரும், லேண்டிங் ஃபிளைட் லேண்டிங் மாதிரி மெல்ல மெல்ல வருது இல்லையா, வந்து உட்காரு, உட்கார்ந்த போது குளிர் அப்படி விழுந்து போதான், பறவை படிவன வீழ என்ன விழுந்து போது குளிர்னால படிவனை என்பது தாழ்வன அர்த்தம், தாழ்ந்து வருவதற்கு படிதல் என்று பெயர். நாம கூட அடுத்தவருக்கு படிய வேண்டும் ஏன் சொல்றோம், நாம் படிய வேண்டும் என்றால் தாழ வேண்டும், தாழ்ச்சி தாழ்ச்சி சொல்ல வேண்டும் என்ற படிதல் என்ற வார்த்தையை நாம சொல்றோம். கீழ்ப்படிதல் என்ற ஒரு வார்த்தையை விளக்கமா சொல்றோம், கீழ்ப்படி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்றோம். அதெல்லாம் அந்த போன வகுப்புல சொன்னது. இன்றைக்கு உள்ள குறள் மூன்றாவது குறள், வலியில் நிலைமையான் வல்லுருவம் வெற்றம் புலியின் தோல் போட்டு மெய்கற்று. வலியில் நிலைமையான் வல்லுருவம் வெற்றம் புலியின் தோல் போட்டு மெய்கற்று. வெற்றம் என்ற வார்த்தை காளை பசு இரண்டிற்கும் பொதுவான பெயரா சொல்றது, காளைக்கும் சொல்லலாம் பசுக்கும் சொல்லலாம் பெற்றம் என்று. பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான், ஞானசம்பந்தர் பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் என்று பெற்றம் சொல்றார். பெற்றுண்டு உயர்த்தான், பெற்று ஒன்று உயர்த்தான் என்று பெற்றத்தை உயர்த்தான், காளையை உயர்த்தினான் சொல்ற. எனவே இரண்டுக்கும் காளை பசு இரண்டுக்கும் சொல்லலாம், ஆனா இந்த இடத்துல பசுதான், இந்த இடத்துல பெற்றம் என்றால் பசு என்று வைத்துவோம். வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து நெய்ந்தற்று. வலியில் நிலைமைன்னா என்ன அர்த்தம், பரிவேடு எழுதுறார், மனத்தை கண்படிப்படுத்தும் வலியில்லாத இயல்பினை உடையா, மனசை கட்டுப்படுத்த முடியாதவன் அர்த்தம். நீங்க அறிவா மனமா என்று நீங்க உங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்தால் பெரும்பாலும் மனம்தான் ஜெயிக்கும், அறிவு ஜெயிக்காது. அறிவு முறைப்படி நடப்பதா மனசின்படி நடப்பதா நீங்க முடிவு பண்ணீங்கன்னா மனசு கேட்கலப்பா நான் என்ன பண்றதுப்பா, தெரியுது அறிவு அறிவு சொல்லுது ஆனா மனசு கேட்கலையே என்று சொல்றாங்க இல்லையா, அந்த மனசு கேட்கலையேன்றதுதான் எமோஷனல், வேற ஒண்ணு நம்ம எமோஷனா வாழணும், உணர்ச்சியா வாழணும், அந்த உணர்ச்சியா வாழ்வது நமக்கெல்லாம் சரி, துறவிகளுக்கு அது கூடாது, அதான உணர்ச்சி தானே கட்டுப்படுத்துறாங்க, எல்லா உணர்ச்சி கோப உணர்ச்சி பசி உணர்ச்சி துன்பம் எல்லாவற்றையும் தாங்குறான். எனவே அவர்கள் வலியுடையவர்கள், வலி உள்ள நிலைமை அவர்களுக்கெல்லாம் மனதை தன்படிப்படுத்துவார்கள், மனதை தன்படிப்படுத்துகின்றவர்களைத்தான் துறவிகள் சொல்ல முடியும்.
அப்படி இல்லை வலியில் நிலைமையானவர். மனத்தை தன்படிப்படுத்தும் வலியில்லாத இயல்பு வலியில்லாத இயல்பினை உடையார் உடையான் வலியுடையார் வேடத்தை கொண்டு வலிமையுடையவர்கள் போல துறவு வேடத்தை கொள்றார். துறவு வேடத்தை கொண்டு தான் அதன் வழிப்படுதல் சொல்ற அதன் வருது அதன் என்பது அங்க மனசை குறிக்கிறார். மன வழிப்படுதல் அர்த்தம் மனத்தின் வழியிலே போகிறார்கள். தவத்தின் வழியிலே போகாமல் அல்லது தவ வேடத்தை அறிந்து கொண்டு தவ வழியிலே செல்லாமல் மனம் போற போக்கிலே போகிறாங்க. வலியுடையோ வேடத்தை கொண்டு தான் அதன் வழிப்படுதல் எதுபோல என்றால் பசு காவலர் கடியாமல் புலியன் தோலை போர்த்து பைங்கூடை மெய்ந்தார் போரும். பெற்றம் என்றால் பசுனார் புலித்தோல் ஏன் போத்து வச்சது அது என்ன காரணம் புலித்தோல் ஏன் போத்துவோம் என்றார் பாதுகாப்புக்காக. தன்னை யாரும் தொடரக்கூடாது இல்லையா. காவலர் கடியாமல் கிராமங்கள்ல போனா அதெல்லாம் இருக்கும் பயிர் எல்லாம் பயிரை மேயாம காத்து காத்து கொண்டிருப்பான். பசுக்களை எல்லாம் மேய்ச்சல் நமக்கு அனுப்புவாங்க. மேய்ச்சல் நிலத்துக்கு போற இந்த சில பசுக்கள் என்ன பண்ணும் சில திருட்டு பசுக்களே இருக்குது இல்லையா அது அங்க போகாது. அப்படி போறா மாதிரி போய் வயலுக்குள்ள போயிடும் வயலுக்குள்ள விழுந்தோம் பயிருக்குள்ள விழுந்தோம் அது மாதிரி பயிரை வேய் அப்புறம் பார்த்துட்டு எல்லாம் உடனே அடின்னு அடிப்பாங்க அடிச்சு போ திரட்டுவாங்க. அது மாதிரி அடி வாங்காமல் காவலர்கள் கடியாமல் துரத்தாமல் இருப்பதற்கு என்ன செய்தான் அந்த பசு புலியின் தோலை போய் போத்து வைக்கின்ற புலியின் தோல் போட்டதுக்கு காரணம் காவலர் கடியாம இருக்க துரத்தாமல் இருப்பதற்காக. அப்புறம் உள்ள ஒரு விளக்கம் கொடுக்க போற போர்த்து மெய்ந்தது பரிமையாளர் என்ன பண்றார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா இருந்தாலும் என்ன சொல்றார் இது இல்பொருள் ஓமைன்ற இல்பொருள் ஓமைன்ற இந்த மாதிரி நடக்காது இல்லையா. இங்க இது எப்படி பசு வந்து ஒரு புலிகிட்ட போய் இல்ல இறந்து புலிய வந்து தோலை உரிச்சி போட்டு விட்டு வருமான அது இல்லை அதெல்லாம் கிடையாது. சும்மா அது போலன்ற அது போல் இல்பொருள் ஓமை அணின்னு ஒண்ணு உண்டு. இல்பொருள் ஓமைன்றது நிறைய சொல்லுவாங்க இலக்கியங்களை நயத்துக்காக நிறைய சொல்லுவாங்க. ராமாயணத்துல ராவணன் நின்று கொண்டிருக்கிறான் கும்பகர்ணன் போய் அவனை தழுவுறான் வேற ஒண்ணும் இல்ல. போருக்கு போவதுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கின்ற ராவணன் கும்பகர்ணன் போய் தழுவுறான். கம்பர் என்ன பாடுறாருன்னா நின்ற கொன்று ஒன்று சென்ற கொன்று ஒன்றுன்றது அது நின்ற கொன்றா ராவணன் நிற்கிற மலையாம் இது நடக்கிற மலையாம் இது சென்ற கொன்றுன்றது. நின்ற கொன்று ஒன்று சென்ற கொன்று ஒன்று போய் தழுவுகிறது அப்படின்னா இல்பொருள் ஓமை அதெல்லாம் அந்த மலையை நடக்காது. நடக்காத ஒரு மலையை நடப்பது போல தழுவது போல சொல்றோம் இல்லையா அதெல்லாம் இல்பொருளாக சொல்றது என்று நயத்துக்காக தெரியும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு சுவைக்காக அதையெல்லாம் நமக்கு சொல்ற வழக்கம் இல்பொருள் என்று சொல்வார். அதுபோல இங்க பசு வந்து புலியின் தோல் போர்த்தது என்பது இல்பொருள் இல்பொருளாக சொல்றார் இல்பொருள் உண்மை. அப்புறம் குரல்ல மெய்ந்தான் இருக்குது மெய்ந்துதான் மேய்கள்னா இருக்குது. புலித்தோலை போர்த்து கொண்டு மேய்கிறது என்று சொன்னால் அது புள்ள மேயாது பயிர்தான் மேயும். அதுதான் அந்த புள்ளை அந்த வேடம் போடுது. வேடம் போடுறதுக்கு என்ன காரணம் என்றால் புள்ளை மெய்ந்தா யாரும் துரத்த மாட்டாங்க அதுதான் புள்ள மேயன்னு விடுறாங்களே அதே மேய்ச்சல் நிலத்தில் விடுறாங்க. பயிரை மேயக்கூடாது அதுதானே தடையெல்லாம். இது பயிரை மேய வேண்டும் ஆசைப்படுதான் பயிரை மேய வேண்டும் ஆசைப்படுவதாலே பைங்கூழ் பைங்கூழ் மெய்ந்தாறு போலன்னு எழுதுறார் பரிமேடர். பைங்கூழ் என்றால் கூழ் என்றால் உணவு அர்த்தம். உணவுக்கு உதவுகின்ற நெல் பயிர் அர்த்தம். உணவுக்கு உதவுகின்ற நெல் பயிர் பைங்கூழ் பசிய பயிர் அது இன்னும் நெல் வைக்கல நெற்கதிர் ஆகல நெற்கதிர் ஆவதற்கு முன்னாலேயே பச்சை பசியல் வரும் அந்த பயிர் அது சுவையா இருக்கும் எனவே அதை போய் சாப்பிடுதான். உள்ளை காட்டிலும் அது சுவையா இருப்பதால் தான் அங்க போய் அதை சாப்பிடும். பைங்கூழ் மெய்ந்தார் போல என்னென்ன சொல்றாரு பரிமேலகர் மனதை தன்படிப்படுத்த முடியாதவன் முதல்ல மனதை தன்படிப்படுத்த முடியாதவன் ஆனா மனதை தன்படிப்படுத்துகின்ற தவசிகள் அந்த வேடத்தை அறிந்து கொள்றான். மனத்தை வழிப்படுத்துகின்ற தன்படிப்படுத்துகின்ற துறவியுடைய வேடத்தை அறிந்து கொண்டான்.
எதுபோல என்றால் பசு வலிமை இல்லாதது, துரத்துனா ஓடணும் பசு, எல்லாரும் துரத்துவாங்க பசுவை, அப்போ அது வலிமை இல்லாதது. ஆனால் புலி வலிமை உடையது, சபசியல் வலிமை உடையதை வேடத்தை போடுவது போல புலியினுடைய போர்வை தானே போகுது, சோழ தானே போகுது, அது போல அவன் வேடத்தை தான் நினைக்கிறான். தவவேடை வேடம் தான் உடைய தவிர உண்மையான தவம் அவனுக்கு இல்லை, அது உண்மையான புலி அல்ல. போர்த்து மேய்கின்ற பசு உண்மையான புலி அல்ல, அது உள்ளே பசுதான், வலிமில்லாத ஒன்றுதான். அதுபோல் இந்த வேடத்தை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் துறையில் போலீஸ் துறவிகள். வேடம் போயிட்டான் உண்மைதான், ஏன்னா அது புலிதான், புலி போல இருக்கு. ஆனால் உள்ளே இருக்கின்ற அவருடைய உள்ளம் வலிமை இல்லாதது. அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல போறார், தெச்சம் மேய்ந்ததுன்னு சொல்றார், பைங்கூளை மேய்ந்தது என்று சொல்றார். இப்ப பரிமையுடைய கொஞ்சம் மேல் விளக்கத்தை பாருங்க. இது இல்பொருள் ஓமைன்னு சொல்றார் முதல்ல. இல்பொருள் ஓமை நான் சொன்னேன், இப்ப இல்பொருள் ஓமை நீங்க அது மாதிரி பசு வந்து புலித்தோலை போர்க்காது, சும்மா ஓமைக்காக வைத்துக் கொள்ளுங்க, வேண்ட ஓமைக்காக வைத்துக் கொண்டு நீங்க குரலை படிங்கன்ற வலியில் நிலவையான் என்ற அடையாளம் அடைமொழி கொடுக்கிறார். வலிமை இல்லாதவன் சொல்லிட்டார் முதல்ல, அந்த அடைமொழியாலும் மேய்ந்தற்று என்ற தொழில் ஓமையாலும், தொழில் ஓமை மேய்தல் என்பது தொழில், பசு மேய்வது போல இவன் விரும்புகிறான், குற்றம் செய்ய விரும்புகிறான், எனவே மேய்தல் ஒரு வார்த்தையை சொன்னார். தொழில் ஓமை அது மேய்ந்தற்று என்ற தொழில் ஓமையாலும் வல்லுருவத்தோடு மன வழிபடுதல் என்பது பெற்றான். வல்லுருவம் என்று சொன்னால் தவவேடம், வல்லுருவத்தோடு மன வழிபடுதல் என்பது பெற்றான். ரெண்டு வகையில அவன் வலியில்லாதவன் என்பதாலும் அதாவது மனத்தை கட்டுப்படுத்த முடியல, மனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் எதை மேய்கிறான், பைங்கூளை மேய்கின்றது பசு, அதுபோல் அவன் வேறு குற்றம் செய்கிறான். அதை எடுக்கிறார், காவலர் கடியாமை, ஏன் காவலர் அந்த புலித்தோல் போர்த்திய பசுவை ஏன் அதை விரட்டலை, ஏன் விரட்டலை என்றால் காவலர் கடியாமை புலி புல் தின்னாது என்பதாலும் அச்சத்தாலும் ஆம், ரெண்டு காரணம் சொல்ற. பயிரை மேய்கின்றது பசு தொடர்ந்து பாக்குறாங்க, ஏனே புலி போய் நிக்குதுப்பா அப்படின்றாங்களாம், அது பசு தெரியாது இல்லையா, பசு நம்ம துரத்துவாங்க, என்னடா புலி போய் மேய்கிறாங்க புலி நிக்குதுடா என்றால் புலி பயிரிடைய இடையில நிக்குதுன்னு சொல்லுவாங்களே தவிர மேயுதுன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா புலி மேயாது, புலி புல்லை தின்னாது. இந்த புலி ஏன் வயல்வெளியில போய் நிற்குது என்று எண்ணுவார்கள், எங்கோ காட்டிருந்து தப்பிச்சு வந்துடுச்சு, அது கிட்ட போனா நமக்கு தான் ஆபத்து என்று எங்கனா நிக்கட்டும், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா அது புல்ல தின்ன போறது கிடையாது, எனவே அது அங்கேயே இருக்கட்டும், தானா போயிடும் என்று காவலர் கடியாமைக்கு காரணம். முதல் காரணம் என்னன்னா புலி புல்லை தின்னாது, ஒருவேளை புல்லை தின்ற மாதிரி இருந்தா ஒரு நாலஞ்சு பேர் பத்து பேரா சேர்ந்து போய் விரட்டுவாங்க, அது இல்லைன்றதுனால விரட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பேசாம விட்டாங்களாம். முதல் ஏமாத்தணும், எப்படி ஏமாத்துகிறார்கள் தவ வேடிகள் என்றால், அவர் பெரிய துறவிங்க, என்ன அவரை போய் சொல்றீங்களே நீங்க, காலையில என்ன பூஜை பண்றாரு, என்ன சிவச்சின்னங்கள் அணிந்து கொண்டிருக்கிறார், நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவு சொல்றார் என்று அவர் வேற நம்பிக்கை வராது, அவர் தவறு செய்கிறார் அவன் என்று நம்பிக்கை வராது. எது போல என்றால் புலி புல்லை சின்னாரு, தவசி போலி வேடம் செய்கின்றவன் அவன் செய்ய மாட்டான், தவறு செய்ய மாட்டான் என்ற எண்ணம். அடுத்து இன்னொன்று அச்சம், புலியை யாரு விரட்டுறது, திருப்பி வச்சா என்ன பண்றது, அச்சம் காரணம் இல்ல, அச்சம் ஒரு காரணம், எங்கனா நின்று போட்டோம்பா தானா போட்டோம்பான்னு விட்டுருவாங்க. அதுபோல துறவிகள் என்றால் ஒருவேளை இந்த துறவி உண்மையான துறவியா இருந்தார், அவரா தவறா நடக்கிறார் என்று ஏதோ அரசு பொருளாக கேட்கிறோம்பா, அதெல்லாம் இருக்காதுப்பா, உண்மையா நல்ல துறவிதான், நல்ல துறவியா இருந்தா என்ன ஆகும், தாபம் வந்துடும், அவர் மேல தவறு செய்தால் நமக்கெல்லாம் பழி வந்துடும், எனவே நல்ல துறவியை நாம் சந்தேகப்பட்டதாலே பழி வரலாம் பாபம் வரலாம் என்று அதனாலும் அச்சத்தாலும் அந்த துறவியை சந்தேகிக்க மாட்டார்கள், அவருடைய தவறான ஒழுக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்கள். இந்த இரண்டு வசதியை வைத்துக் கொண்டு அவன் தவறு செய்கிறான், நான் தவறு செய்கிறான். ஆம், அதான் ஆகவே வல்லுருவம் போடற்கு பயன் அன்ன காரணங்களால் உலகத்தார் ஐராவை ஆயிற்று.
வல்லுருவம் என்பது தவ வேடம். வல்லுருவம் என்றால் தவ வேடம், சிறந்த வேடம், எல்லோரும் வணங்குகின்ற வேடம். அந்த வேடத்தை ஏன் கொள்ளுகிறான் என்றால், அந்த வேடத்தினாலே உலகத்தால் இவனை ஐயப்பட மாட்டார்கள். ஐராவை என்றால் ஐயப்படுதல், அவர்கள் ஐயப்பட மாட்டார்கள், சந்தேகப்பட மாட்டார்கள். அந்த தவ வேடமே அவர்களுக்கு பாதுகாப்பு. நீங்க பார்க்கலாம், மெய்ப்பொருள் நாயனாருக்கு அதான் காரணம். மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல தவ வேடத்தோட வரான் முத்தநாதன். சாதாரண அங்க இருக்கிற காவலாளிகளுக்கெல்லாம் அவன் ஏதோ பெரிய சிவனடியார்னு சொல்றாங்க. சந்தேகப்படுற ஒரு ஆள் யார் என்று சொன்னால் மெய்க்க அவனுக்கு தத்தம் தான், அவன் தான் சந்தேகப்படுறான். மற்றவங்கலாம் அந்த வேடத்தை பார்த்து ஐயோ பெரியவர் வரா பெரியவர் வரா விட்டுருவா விட்டுருவா என்று எல்லாரும் எல்லா தடையும் மீறி வர எல்லா வாயில்களையும் தாண்டி வந்து அப்ப அவங்களுக்கெல்லாம் தெரியாது சிவசின்னம் அணிந்து விடுகிறார், பெரியவர் வருவார்ப்பா சிவனடியார் வரான்னு சொல்லி எல்லாம் அனுப்பிடுறான். சந்தேகப்படுகின்றவன் யார் என்றால் சத்தம் தான், ஏன்னா அவன் நல்லா தெரிஞ்சவன் எல்லாம் தெரிஞ்சவன். என்ன சொல்றான், இடைதெய்ந்து புக வேண்டும். ஐயா இது நேரம் இல்லை, யாரா இருந்தா நீ சிவனடியாரா இருக்கலாம், என்னுடைய காவல் நெய்க்காவலம் தான், உண்மையை சொல்லணும். எனவே இந்த நேரம் அந்த புறத்திலே போகின்ற நேரம் அல்ல இது. அவர் அந்த புறத்துக்கு போயிட்டார், தூங்க போறார், இது உரிய நேரம் அல்லன்னு தடுக்கிறான்னா என்ன அர்த்தம், தெரிஞ்சிட்டான் ஓரளவு இது பொய் வேடம், பொய் வேடம் தெரிஞ்சிட்டான். தெரிந்து கொண்டுதான் தடுக்கிறான்னு பார்க்கணும். மெய்ப்பொருள் நாயனாரும் அவரும் தெரிஞ்சுதான் அனுப்புறார். தெரிஞ்ச பரவாயில்ல, அந்த படத்து ஒருத்த வந்து ஆகமன் சொல்ல போறான்னா உண்மையான ஆளா, அதாவது தெரியும். இருந்தாலும் அந்த வேடத்திற்கெல்லாம் மெய்ப்பொருள் தர வேண்டும் என்று தருகிறார்னு பார்க்கிறோம். அதனால அதெல்லாம் வேடத்தை மறைந்து, வேடத்திலே மறைந்து செய்கின்ற குற்றங்கள். புத்தநாதனை பற்றி நாம சொல்றோம் இல்லையா, அவரு சேக்கிழார் பெருமான் தமிழருக்கு சொல்றார், தமிழர்கள் எல்லாம் கொல்லாமை மறைந்துரையும் அமணர்கள். கொல்லாமை என்ற ஒரு அர்த்தத்தை வெளியிலே சொல்லிக்கொண்டு கொலை புரிகின்ற தமிழர்கள் அவங்கெல்லாம் அமன்கையர். அமன்கையர் என்றால் கையர் என்றால் வஞ்சனையார்னு அர்த்தம். அமன் சமயத்தைச் சேர்ந்த வஞ்சனை செய்கின்றவர்கள் அமன்கையர் அப்படின்றார். அவளெல்லாம் தவம் மறைந்து அல்லவை செய்தவர்கள். பின்னால் அடுத்த குரலை சொல்ல போற, தவம் அறைந்து அல்லவை செய்கிறார்கள். அப்போ வல்லுருவம் கோடற்கு பயன் அன்ன காரணங்களால் உலகத்தார் ஐராமை, உலகத்தார் சந்தேகப்படலையா. இவ்வாறு அப்புறம் எழுதினார் பாருங்க, இவ்வாறு தனக்குரிய இல்லாளையும் துறந்து வலியும் இன்றி பிறர் ஐராத வல்லுருவம் வல்லுருவம் கொண்டு நின்றவன் மனவழிப்படுதலாவது தன் மனம் ஓடிய வழியே ஓடி மறைந்து பிறர்க்குரிய மகளிரை விளைதலாம் சொல்றார். பைங்கூழ் மெய்ந்தல் என்பதற்கு என்ன சொல்றார் என்றால், பசு மேய்கிற பொழுது தனக்குரிய புல் தர இருக்குது, மேய்ச்சல் நிலம் தனக்குரியது இருக்குது, அங்க போய் மேயலாம், யாரும் விரட்ட மாட்டாங்க. ஆனா அது என்ன பண்ணுது, பயிரை மேய வேண்டும் என அடுத்தவர்களுக்கு உரிய தனக்கு உரியது அல்லாத பயிரை மேய வேண்டும் என்று எண்ணுகிறது. அதுபோல இங்க இருக்கிற துறவு என்ன செய்யறான், உன்னை யார் துறவுக்கு வர சொல்றது, இந்த மாதிரி வலிமை இல்லாதவன் புலனை அடக்க தெரியாதவனை அவங்க யாரா கூப்பிட்டாங்களா நீ துறவுக்கு வந்து, இவனே போயிட்டான், இவனே போயிட்டான். அதான் எழுதுறா பெருமேடு, தனக்குரிய இல்லாளையும் துறந்துன்னு பொதுவாக சொன்ன. அது என்ன அர்த்தம்னா, உனக்கு இல்லறத்திலே இருந்து கொண்டு மனைவியோடு வாழ்கின்ற வாழ்க்கை யார் தடுத்தாங்க, எனக்கு அது வேணாம்னு, எனக்கு இல்லறெல்லாம் வேண்டாம், நான் துறவையா போகிற பெருசா இன்னமும் இல்லற வெறுப்பு வந்தா மாதிரியும் எல்லா பற்றும் நீங்கிய மாதிரி அந்த துறவரத்தை ஏற்றுக்கொண்டார். உனக்குரிய உரிமையான இல்லறத்தில் இருந்து கொண்டு ஒரு மனைவியோடு வாழ்ந்ததை மறந்தாய், முதல் தப்பு. ஒரு வலிமை இல்லை, நீ அதை மறந்த. அந்த ஒன்று. இன்னொன்று, இல்லறத்தில் இருந்த பின்னால் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பின்னாலே மனைவியை தொடர்ந்து சன்னியாசத்துக்கு வந்துடுவாங்க. சன்னியாசத்துக்கு வந்த பின்னாலே அவர்கள் தவறாக நடப்பார்கள், அவர் மனம் அடங்கார். அந்த இரண்டையும் வைத்துக்கணும், இல்லற நிலையிலே இருந்து முறையான வாழ்க்கை வாழாமல் அது வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு துறவரத்திற்கு வந்து ஒழுக்கம் கெடுகின்றவர்கள், அது ஒரு வகை. இல்லறத்திலே இருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து முடித்து விட்டு பற்று நீங்கிவிட்டு சன்னியாசத்துக்கு நான் போகிறேன் என்று சொல்லி அங்க வந்து தப்பு பண்றது, சன்னியாசியா இருந்து தப்பு பண்றது. இது ரெண்டும் இப்ப நடக்குது. அதுக்காக என்னைக்கோ வள்ளுவர் சொல்றது பரிமேல எழுதி வச்சது, இன்னைக்கு ரெண்டும் நடக்குது, ரெண்டும் நடக்குது.
துறையாக இருந்தவர்களும் தவறா இருக்கிறாங்க. இல்லறத்துல இருந்து துறைக்கு போனாலும் இப்படி இருக்கிறாங்கன்றது தெரிகிறது. அதான் சொல்றேன், இவ்வாறு தனக்குரிய இல்லாளையும் துறந்து அவர் வலியும் இன்றின்னு சொன்னா மன அடக்கமின்றி, மன அடக்குகின்ற மனவலிமை இன்றி. அப்புறம் இன்னொரு குற்றம், பிறர் அயலாத வல்லுருவம் தவவேடும் கொள்ற. அப்ப மூணு தப்பு பண்ற, பிறர்க்குரிய மகளிரை விரும்புதல், துறவி வேடத்தினாலே மனக்கட்டுப்பாடு இன்மை, பொய் வேடம் அணிதல், பொய் வேடம் அறிந்துகொள். இவ்வளவும் கொண்டு மனவழிப்படுகிறாய், மனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி போற, தவ வழி போகவில்லை, தவ வழிப்படாமல் மனவழிப்படுகிறாய். தன்மனம் ஓடியபடியே ஓடி மறைந்து பிறர்க்குரிய மகளிரை வழிதலா. அதனால் வள்ளுவர் காலத்திலேயே இந்த குற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, பரிமேலகர் காலத்திலையும் அதெல்லாம் தொடர்ந்து இருப்பதால் தான் எழுதுறார். இன்றைக்கும் அது இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது எதுபோல என்றால், பெற்றம் தனக்குரிய புல்லை விட்டு பிறர்க்குரிய பைங்கூடை மேய்ந்தார் போலும் என்ற ஓமையால் அறிகே. ஏன் சொல்றார், தனக்குரிய புல்லை சாப்பிடாமல் பைங்கூடை சாப்பிடுன்னு சொன்னாலும் என்ன அர்த்தம், தனக்குரிய மனைவியை மறந்து அல்லது துறந்து வேறொருத்தனுடைய மனைவியை அல்லது மகளிர் விரும்புதல் என்ற அந்த ஓமை மூலமாக அவன் செய்கிற தவறு எவ்வளவு பெரிய தவறு என்று சொல்றேன். துறவி வேடமா இருந்து கொண்டு ஒரு பெண்ணை விரும்புவதே தவறு முதல்ல. தனக்குரிய ஒரு உரிமையை மறந்தாய், இன்னொருத்தருக்குரிய ஒரு பெண்ணை விரும்புதல், பொய் வேடம் அணிதல், மனக்கட்டுப்பாடு இன்மை, இவையெல்லாம் உனக்கு குற்றமாக இருப்பதாலே நீ பெரும் குற்றமாக சொல்ற. வலியில் நிலவையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்த அப்படின்னு. இதுல மணக்குடவர் சாதமா அதே சொல்ல, ஒன்னும் வேற மாற்றம் அதிகம் இல்லை. வலியில்லாத நிலைமையை உடையவன் வலிதாகிய தவ உருவம் கோடல். வலியில் நிலைமையான்னு சொன்னதுனால மனசை கட்டுப்படுத்தாத ஒருவன், கட்டுப்படுத்த முடியாதவன் இந்த வேடமே அணியக்கூடாது. முதல்ல துறவி வேடமே அணியக்கூடாது. அது யாருக்கு அந்த வேடம், வலிதாக இருக்கின்ற தவ வேடம் யாருக்கு? இப்ப காவி உடைன்னு சொல்றாங்க, காவி உடையின் பொதுவாக பெரும்பாலும் காவி உடைதான் துறவி எடுத்திருக்கு. அந்த காவி என்பது நெருப்பு போலவா, நெருப்பு நிறமாக இருப்பதாலே நெருப்பு எந்த குற்றத்தையும் அணுக விடாது. தன்னிடத்துல அந்த குற்றத்தை நீக்கிடும். எனவே நெருப்பு போறப்பாமே அவன் நெருப்பு போறப்ப ஜாக்கிரதையா இருப்பான்வான். எனவே யாரும் அணுக முடியாது. அதுதான் அந்த காவி உடை, இந்த காஷாயம் சொல்வாங்க, துறவி வேடம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு தவ வேடத்தை நீ மேற்கொள்ளுகிறாய். அது எதுபோல என்றால், பெற்றமானது பிறர் பயப்படும்படி புரியலது தோலை போர்த்து பைங்கோழ்மைந்த தன்மைக்கு, மற்றவளை அச்சுறுத்துவதற்காக அந்த பசு புலித்தோலை போர்த்து கொண்டது போல இவன் மற்றவளை அச்சப்படுத்துவதற்காக தவ வேடம் புரிந்திருக்கிறார். பைங்கோழை நெய்வது போல பிறருடைய பிறர்க்குரிய மகளிரை அவன் விளைகின்றான், விரும்புகின்றான் அப்படின்னு. அப்புறம் காளிங்கர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார், வலிமை இல்லாதவன் தானே, மனசுல வலிமை இல்லை அவனுக்கு. ஆனா பசு புலி என்ற ரெண்டு வைத்துக் கொண்டவர் என்ன சொல்றார், பசு வலிமை இல்லாதது, புலி வலிமை உடையது. அதுபோல் மன வலிமை இல்லாதவன் பெற்றம் போல, மன வலிமை உடையவன் புலி போல அப்படின்ற. புலி போல்வதோடு மனத்திற்பம் இல்லாத பசுவானது சிற்பம் உள்ளது போல புலியிலிருந்து தோலை போர்த்து நடிக்கும் பண்டை புள்ளிலேயே பின்னும் மெய்ந்த அத்தன்மைக்கு அப்படின்ற. அந்த புல் மேய்கின்ற பசு புலித்தோலை போர்த்து வச்சிருக்கியா, புலித்தோலை போர்த்து விட்ட உடனே அதனுடைய உணவு என்ன, புலியினுடைய உணவை சாப்பிடுறது, புலி உணவு நானே செய்யற மாதிரி தானே இல்லையே, அதுதான் சொல்றாரு. அதே புல்லதான் சாப்பிடுறது, அதே புல்லதான் சாப்பிடுறது. அங்கீர் அது புல்லுதான், இதுவும் புல்லுதான், என்ன பண்ணி பயிர் கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளோ புல்லுதானே தவிர புலித்தோல் போர்த்து கொண்டு புல்லைத்தான் மேய்கிறது. அதுபோல் துறவியேடம் அணிந்து கொண்டு நீ என்ன செய்யணும், இல்லறத்தை இருப்பது போலவே அந்த அந்த ஒழுக்கத்தையே உழுகிறாய், அதே பெண்ணை விரும்புகிறாய். பெண்ணை வேண்டாம் தானே ஒதுக்கி வந்த, நீ பெண் வேண்டாம் என்று தானே ஒதுங்கி வந்த புல நடக்க, இதை வந்து அதே பெண்ணை விரும்பினா என்ன அர்த்தம்,
பசு பொறித்தோலை போர்த்தினாலும் அது குறிக்குரிய உணவை சாப்பிடாமல் தனக்குரிய பிள்ளையே சாப்பிடுவது போல அதைதான் நீ பண்ற. எவ்வளவு இடத்துல எவ்வளவு உயர்ந்தெல்லாம் நீ எண்ணணும், உயர்ந்த விஷயத்தான் நீ எண்ணணும், அதெல்லாம் தாழ்ந்து அதே போலவே இருக்கிறாயா? அப்ப இல்லறத்துக்கும் திருவரத்துக்கும் என்ன வேறுபாடு பண்ணு? நீ காட்டினாய் ஒன்றும் இல்லையே, அதே மனவெலிவு இல்லாம தான் இருக்கிறேன் என்று காளிங்கர் அப்படி சொல்ற. வலிமையில்லாத நெஞ்சம் உடையவன், அதாவது மனசை கட்டுப்படுத்த முடியாத நெஞ்சம் உடையவன், பசு போல எளிமையானவன், வலிமை இல்லாதவன், மனசை கட்டுப்படுத்தும் புலி போல். இன்னைக்கு கூட புலி சொல்வான், எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவன புலிக்கு வேறத்துக்கு புலிதான் சொல்வான். நமக்கு புலி போன்றவன் புரியின் தோலை போர்த்துக்கு உண்டாலும் பசு புள்ளைத்தான் செய்கிறது. மறுபடியும் அது ஒரு தமிழகத்திற்கு சென்றாலும் அதே தவறைத்தான் செய்கின்றான் என்று சொல்றான். அது வந்து அவர் காளிங்கர் ஒரு வித்தியாசமா பசுக்குரிய வலிமை உடையது வலிமை இல்லாதது சொல்லி, உணவு சாப்பிடுகிறவங்களுக்கு செழிப்பு புளித்தோலை போர்த்துக்கிட்டே அது ஏதாவது என்ன அடிச்சு அடிச்சு சாப்பிடலாம்லையா? மற்றதெல்லாம் அடிச்சு சாப்பிடாம புள்ளைத்தானே மேய்யுது, அந்த புள்ள மேயத்துக்காக அது புளித்தோலை போர்த்துக்கணும் என்று. புலி போல கம்ப்ளீட்டா மாறினா பரவாயில்ல, சும்மா தோலை போர்த்துக்கிட்டு புள்ளை மேய்கிறது அல்லவா, அது வலிமை இல்லாத ஒரு பசு என்று நயம் சொல்ற. அதனால வலியில் நிலைமையான் பல்லுருவம் பெற்ற புலியின் தோல் போர்த்து மெய்ந்தது. அடுத்த குரலும் ஏற்புடைய அதே விஷயம் தான், நான் கொஞ்சம் மாற்றி சொல்றேன். தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து கேட்டுவன் அப்படின்னு. தவமறைந்து அல்லவை செய்தல் பெரிய புராணத்திலே சேர்க்கிறார் இந்த வரி அப்படியே சொல்ற. தவமறைந்து அல்லவை செய்வார் என்று தமிழர்களை சொல்ற பொழுது ஞானசம்பந்தருடைய புராணத்துல சொல்ற தவமறைந்து அல்லவை செய்வார். அந்த குரலை அப்படியே எடுத்தாங்க. தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமித்தற்று என்று அந்த பசு மெய்ந்ததை சொன்னால், இங்க வேடன் ஒருத்தன் பறவை பிடிப்பதை சொல்ற. வேடன் பறவை பிடிப்பதற்கு என்ன செய்வான் என்றால், முதல்ல என்ன பண்ணுவான், புதர்ல மறைந்து கொள்வான், புதரிலே மறைந்து கொள்வான். புதரிலே மறைந்து கொண்டால் பறவைகளுக்கு அவன் தெரிய மாட்டான். அதனால என்ன செய்வாங்க, காட்டுல புதர்களுக்கு பக்கத்திலே மறைந்து கொண்டு புதர்களுக்கு வெளியில நிறைய தானியங்களை வீசுவாங்க பறவைகளுக்காக. பறவைகள் சாப்பிடுகின்ற தானியங்கள் எல்லாம் விசிறிட்டு மேல வரை போட்டு வச்சிருப்பான். வலை அல்லது கண்ணின்வாங்க இல்லையா, வலை போட்டு வச்சிருப்பான். பறவை என்ன பண்ணும், தானியங்கள் நிறைய கிடக்குது கேட்டா அப்படியே வந்து வேகமா வரும். அந்த தானியங்களை பொறுக்கிறதுக்காக வரும்பொழுது அவனுடைய கால்கள்ல அந்த வரை மாட்டிக்கும். சுலபமாக அந்த வேடம் புதல்ல இருந்து வெளியே வந்து பிடிச்சுவான். நமக்கு சின்ன பொழுது ஒரு கதை சொன்னாங்க, ஒரு ஞாபகம். இதே போல வேடம் வந்து வலையை விரிச்சிட்டு உட்கார்ந்து இருப்பான். ஒரு ஏழு எட்டு புறாக்கள் எல்லாம் மொத்தமா அப்படி வந்து விழுந்துருவாங்க. புறாக்கள் வந்து அந்த வலையில விழுந்துடும், என்னடா பண்றது ஒண்ணும் தெரியாது, என்ன செய்யலாம்னு ஒரு புறா சொல்லும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஒரே சமயத்துல அவன் எல்லோரும் ஒரே சமயத்துல சிறகடித்து பறப்போம், பறந்தா இல்ல அந்த வலையோடு பறந்துடுவோம், வலையோடு பறந்துட்டான் ஒண்ணும் பண்ண முடியாது என்று. அதே போல வந்து பிடிக்கிறதுக்கு முன்னால எல்லாம் சிறகடித்து அப்படியே பறக்கும் மேல எல்லாம் எல்லாம் பறந்து வலையோடு போயிடும் கதை நமக்கு. அதாவது ஆபத்து வந்தாலும் கூட ஒற்றுமை இருந்தால் தப்பிக்கலாம், இன ஒற்றுமை இருந்தால் தப்பிக்கலாம். ஒரு சொன்னா நம்பணும், எப்படா ஐயோ என்ன பறக்க முடியாது நம்ம மாட்டிக்கிட்டவே எதெல்லாம் இருக்க கூட, சரி சொல்றாங்க சரி அடிச்சு பார்ப்போம், சிறகு அடிச்சு பார்ப்போம், சிறகடித்து பார்த்தால் உடனே அது பறந்து பறந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. நான்கு பசுக்களும் ஒரு சிங்கம் என்றுக்காக அடிக்கடி சொல்லுவாங்க. எல்லாம் நான்கு பசு ஒன்னா இருந்த போது ஒன்றும் பண்ண முடியல. இப்ப நீங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்லாம் நீங்க காற்று நடக்கிற விஷயத்த நிறைய போடுறாங்க இல்லையா, என்ன காட்டெருமை எல்லாம் புலிய சும்மா புலி சிங்கத்தை தூக்கி அடிக்குது, தூக்கி அடிக்குது. பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எருமை பிடிச்சிடும், ஒரு காட்டெருமை பிடிச்சிடும், ஒரு சிங்கம் அது கத்திர கத்த பார்த்தது வேகமா அதெல்லாம் மட்டும் வரும், கூட்டமா வரும். கொஞ்சம் முதல்ல அது பயமா இருக்கும் அதுக்கெல்லாம், இன்னமும் அப்படியே அதுக்கு ஏன்னா உடனடியா அந்த ஆக்ஷன் எடுக்க தெரியாது அதுக்கெல்லாம். இப்படியே பார்த்துட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்து அடி மோதும், தூக்கி அடிக்கும் சிங்கத்தை, ஒண்ணும் பண்ண முடியாது, அதெல்லாம் தெரிச்சு ஓடிடும்.
அது என்னைக்கு நாம் பார்க்கிறோம், கூட்டாக இருந்தால் காட்டெருமை போன்றவை எல்லாம் கடுமையான விலங்குகளை எதிர்க்கின்றது பார்க்கும். இன்னைக்கு அதை பார்க்கும் அரசாண்டிக்கு கதையா சொன்னாங்க, நான்கு பசுக்கள் சேர்ந்திருந்தால் ஒரு சிங்கம் பயந்து இருந்தது, அதுக்கு நிறைய சண்டை சண்டை போட்டு தன்னையா மேய்ச்சது அடிச்சிருச்சு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி புதல் மறைந்திருந்த பறவைகளை பிடிப்பதற்கு வேடர்கள் புதலிலே மறைந்திருப்பார்கள். புலி என்றால் பறவை, திமிட்டல் என்றால் பிடித்தல் நடத்தும், அதை உடனே வரையிலே ஆட்டிக்கொண்டவுடனே பிடிப்பது. இப்ப என்ன உதாரணம் சொல்றார், பறவைகளை பிடிப்பதற்கு வேடன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் புதற்குள்ளே மறைந்திருந்து அந்த பறவைகள் வந்தவுடனே பிடிக்கிறான் இல்லையா, அதே போல துறவி என்ன பண்றார், போலித்துறை பொய்த்துறவி தவம் மறைந்தார், அவன் புதர்ல மறைந்தான், இவர் தவத்துல மறைந்தான், தவ வேடத்துல மறைஞ்சான், அவர் புதர்ல மறைஞ்சான், இவர் தவ வேடத்தில் மறைஞ்சான். அல்லலை செய்தல், பறவைகளுக்கெல்லாம் வலை வீசி அதை பிடிக்கலாம், அதனுடைய தீமை தானே, பறவையை சாப்பிடுறதுக்காக, பறவையை சாப்பிடுவதற்காக தானியத்தை கொடுத்து பறவையை சாப்பிடுறது பிடிக்கிறான் இல்லையா, அது என்ன சாப்பிடுமோ அதை போடுவான். தானியங்களை போட்டால் அது பறவை சாப்பிடுறதுக்காக போடுறான் இல்ல இல்ல, தான் சாப்பிடணும் பறவைகளை, அதுக்காக பறவைகளுக்கு தானியத்தை போட்டு அதை பிடிக்கிறான் இல்லையா. அதுபோல் தவவேடத்திலே இருந்து ஏதோ வரம் கொடுப்பது போல பெண்களை எல்லாம் நீங்க பூஜைக்கு வந்துருங்க, உங்களுக்கு என்ன தனி பூஜை நான் பண்ண போறேன் வாங்கலாம் அப்படி சொல்றான், இதுங்களும் போய் நம்ப நமக்காக ஒரு பூஜை பண்றானா அப்படின்னு போகுதுங்க, போய் எத்தனை பேர் நீங்க பாக்க, எத்தனை பேர் பார்க்கணும். அதான் சொல்ற அல்லவை செய்தல், நல்லவை செய்யாமல் அல்லவை செய்கிறான், தவத்திலே மறைந்து தவம் செய்யாமல் தீமை செய்கிறான், அது வேடம் வந்து மறைந்து பறவைகளை பிடிப்பது போல. பறவைகள் என்ன பண்ற, அவ்வலியில் நிலையான், வலியில் நிலைமையான் நிலையான், வலி இல்லாத தவவேடத்தின் கண்ணே மறைந்து நின்று தமம் அல்லவற்றை செய்தல், பேசுவன் புதலின் கண்ணே மறைந்து நின்று புற்களை பிடித்தார் போல, பறவைகளை பிடித்தார் போல. தவம் ஆகுபெயர் போடுற இலக்கணம், தவம் ஆகுபெயர் என்று சொன்னால் தவவேடத்தை குறிக்கும், தவவேடத்தில் மறைந்து தவத்தில் மறையல, அவன் தான் அவன் தவம் செய்யணும், அவனுக்கு தவமே தெரியாது, தவ வேடத்தில் மறைந்து நடத்தாங்க, தவம் என்று சொன்னால் தவ வேடம், தவ வேடத்திலே மறைந்து தவம் அல்லவற்றை செய்தல் பிறர்க்குரிய மகளிரை தன்வயத்தர் ஆக்குதல், இதுவும் இத்தொழில் உமையால் அறிகின்ற தொழில் உமை. வேடம் வந்து பறவைகளை பிடித்தல் என்றால் அது எங்கேயோ சுதந்திரமாக காட்டிலே பறந்து தெரிவது, பறவைகள் ஆணும் பெண்ணுமா தெரியும் நீங்க பார்க்கலாம், ஆணும் பெண்ணுமாக தெரிகின்ற அந்த பறவைகளை தனக்குரியதாக ஆக்குகிறான் அல்லவா அந்த வேடம், அதுபோல் பிறக்குரிய மகளிரை எல்லாம் தன்வய ஆக்குகிறான் என்று அந்த தொழில் ஓயால் அருகே வலைவீசி பிடித்தல், வலைவீசி அந்த பறவைகளை பிடிப்பது போல பிறக்குரிய மகளிரை எல்லாம் என்னுடைய நயம் பேசி தவத்தினாலே ஏதோ உபதேச முறைகளை நான் சொல்லப் போகிறேன், உபதேசங்களை நான் கேட்க வேண்டும் என்பது போல அந்த உபதேச மொழிகளை சொல்லி பிறருக்குரிய மகளிரை எல்லாம் தன்மயமாக்குகிறான். மற்ற எல்லாம் மற்ற மனக்குடவரும் தூருன்ற, தூர்னா புதர் அர்த்தம், தூக்கிலே மறைந்துன்றாரு, தூர் என்றால் புதர், புதரிலே மறைந்து அவர் அதான் புதர் தான் சொல்றார், அதான் புதர் மறைந்தது. அப்புறம் தவவேடத்திலே மறைந்து அவனறி செய்வாரும் செடியில் மறைந்து புள்ளை வரைப்பார், செடின்ற கருதியார் செடின்னு போடுறார், புதர்னாலும் செடினாலும் ரொம்ப வேறுபாடு கிடையாது, காளிங்கர் தான் ஒரு வித்தியாசமா எழுதுற, காளிங்கர் உடையில ஒரு வித்தியாசம் இருக்கு, இதெல்லாம் நான் நேற்று சொன்னேன், நானு ஏதோ எல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்காம நான் மட்டும் பேசிட்டு இருந்தேன். அதாவது ஒருவன் தவத்தில் மறைந்து நின்று அல்லநலத்தை செய்து ஒழுகல் எத்தன்மைத்தோ எனில், தவம் தவ வேடத்தோடு மறைந்து தப்பு செய்கிறான், அது எது போல என்றால் வேட்டுவனானவன் புதலினுள் மறைந்து நின்று வேடை சேவல் என்னும் புல் விரும்பி வாய்மேல் விரலால் எட்டி பயில வெடித்த அத்தன்மைக்கு. வேடர்கள் என்ன பண்ணுவாங்க, அது நான் பார்த்துக்கிறேன், இந்த குருவிகாரங்களே குறைவர்கள்
அவன்லாம் அந்த குருவிகளை பிடிக்கிறதுக்கு செடிகளை பிடிக்கிறதுக்கெல்லாம் அதே மாதிரி வாய வச்சு குயில் மாதிரி கத்துவான், குருவி மாதிரி பேசுவான், கிளி மாதிரி எல்லாம் வந்துடும். வந்தா உடனே கவன் இருந்து அதை அடிச்சு கொண்டுவான். உறவு நான் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி காட்டுல என்ன பண்ணுவாங்களாம், சேக்கிழார் வந்து பயில் விழி என்று ஒரு வார்த்தை சொல்றார். கண்ணப்ப நாயனார் புராணத்துல கண்ணப்பன் முதல்ல கன்னி வேட்டைக்கு போறார் இல்லையா, கன்னி வேட்டைக்கு போற பொழுதும் பின்னால விலங்குகளை வேட்டையாடுற பொழுதும் பயில் விழியால் பயில் விழியால் அவற்றை அழைத்துன்ற எந்த விலங்கு வேண்டுமோ அந்த விலங்கு போல கத்துவாங்க. மான் போல கத்தினால் மான் ஓடியாந்துடும், ஆண்மான் போல கத்தினால் பெண்மான் ஓடியாரும், பெண்மான் போல கத்தினால் ஆண்மான் ஓடியாரும். அதே போல பறவைகள், அதே போல விலங்குகள் எல்லாம் கற்றுக்கொள்வார். கற்றுக்கொண்டு அதை வீழ்த்துவது போல என்று அவர் உதாரணம் சொல்றார். குதிரையிலே மறைந்து அந்த பறவைகளை பிடிப்பதற்கு பறவைகள் போல ஒளி எழுப்பி ஒளி எழுப்பி சிமிட்டல் சிமிட்டல் என்ற வார்த்தையை தான் சொல்றார். சிமிட்டல் என்றால் வாயிலே விரல் வைத்து விசிறடிக்கிறாங்களே இப்போ அந்த மாதிரி அளவாக ஒலி எழுப்புதல், பறவைகள் போல ஒலி எழுப்பி பிடித்தல் அப்படி. அப்ப என்ன அர்த்தம் என்றால், அதான் அந்த உதாரணம் சரியா இருக்கு. அவர் சொல்ற உதாரணம், வேடர்கள் குதிரையிலே மறைவது போல வலிமை இல்லாதவர்கள் மன வலிமை இல்லாதவர்கள் தவ வேடத்திலே மறைகிறார்கள். வேடம் பறவைகளை பிடிப்பதற்கு பறவைகள் போல கத்துறான் இல்லையா, பறவைகள் போல ஒளி எழுப்புறான் இல்லையா, அதே போல இவர்கள் என்ன பண்றாங்க, பிறர்க்குரிய மகளிரை விரும்புவதற்கு அடைவதற்கு அவளுக்கு என்ன விருப்பமோ அதுபோல உபயோகம் சொல்றது, அதுபோல உபயோக முடிகளாலே அவர்களை மயக்கிறார். பயில் விழியால் பறவைகள் போல ஒளி எழுப்பி பறவைகளை எப்படி வீழ்த்துகிறானோ வேடம், அதுபோல் அவர்களுக்கு விருப்பமான தத்துவ உரைகளை சொல்வதோ சமயத்து சமய உண்மைகளை சொல்வதோ அல்லது சடங்குகளை சொல்வதோ அவளை சொல்லி மயக்குதல், பிறர்க்குரிய மகளை மயக்குதல், இதுதான் இன்றைக்கு இன்னைக்கு பாக்கம் நடப்பது. அதுதான் பெண்கள் தான் அதிலே போய் ஏமாந்துறாங்க. வெள்ளிக்கிழமையோடு நீங்க விளக்கேத்தனங்க, அதை பத்தி நான் விளக்கம் கொடுக்கறேன், அதுக்குள்ள மந்திரம் சொல்றேன், வாங்க வாங்க என்று சொன்னாலே நம்ம யோசிக்கும், என்னடா ஏன்டா வாங்கன்னு கூப்பிடுறோம் அப்படின்னு யோசிக்கணும். அது ஏதோ உபரேசம் செய்து போறதா போய் அங்கே பெரிய தவறுலாம் நடக்குது. இன்னைக்கு அதுக்கு ஒரு நிறைய வந்து கொடுக்குறது பார்க்கும். அதான் சொல்ற பொய் வேடத்தினாலே உபரேச மொழி செய்வது போல உபரேசங்களை செய்து மற்றவரை மயக்குதல், அது புதல்லே மறைந்து ஒரு வேடுவன் அந்த பறவைகள் போல பறவைகள் போல ஒலி எழுப்பி அந்த பறவைகளை பிடிப்பது போல என்று சொல்றார். தவமறைந்து அல்லவை செய்தல், வள்ளுவர் என்ன நாகரிகமா சொல்றார் பாருங்க, தவ வேடம் மறைந்து அல்லவை செய்தல் பொருத்தமில்லாத செய்யறதுக்கு அல்லவை செய்தல், நல்லவை செய்ய வேண்டியவ அல்லவை செய்கிறான். அந்த அல்லவை என்பது சான்றோர்கள் எல்லாம் வெறுக்கக்கூடிய ஒன்று, நல்லொழுக்கம் இல்லாத ஒன்று என்பதை ரொம்ப அழகா சொல்றார். தவமடைந்து அங்க சொன்னார் இல்லையா, பஞ்ச மனத்தான் படிச்சு ஒழுக்கம், படிச்சு ஒழுக்கம், அப்புறம் வலியில் நிலவையான் மனசை கட்டுப்படுத்த முடியாதவர், அதாவது போலித்துறவிகள், போலித்துறவிகளை பற்றி சொல்ற பொழுது கூட எவ்வளவு நாகரிகமா அவர் சொல்றாரு பாத்தீங்களா, பஞ்ச மனத்தான் படிச்சு ஒழுக்கம், வஞ்சனையால் ஒழுகின்ற ஒழுக்கம், அறிகுற்றம் தான் அறிகுற்றம், தான் செய்கின்ற அறிந்து செய்கின்ற குற்றம், அப்புறம் வல்லுருவம் என்பது தவவேடம், அந்த தவவேடத்தை வலிமை இல்லாத பெறுகிறான் அது எவ்வளவு தப்பு, அதேபோல் தவவேடத்திலே மறைந்து அல்லவை செய்கிறான் என்று இதெல்லாம் அவனுடைய கூடா ஒழுக்கத்திற்கு சொல்லுகின்ற சொற்களாக வைத்துக் கொள்ளணும். இதுல என்னென்ன உதாரணம் சொன்னார் என்றால், முதல்ல சொல்ற பொழுது பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகுத்தார், அது பூத சாட்சியினர், பூத சாட்சி உன்னுடைய குற்றத்துக்கு பூதம் சாட்சியினர். இரண்டாவது புலியின் தோல் போர்த்து மேய்ந்த பசுவை சொன்னார் உதாரணம். அடுத்து புதலிலே மறைந்திருக்கின்ற வேடம் பறவைகளை பிடிப்பது போல என்ற உதாரணம் சொன்னார். இதுல வேற யாரோ நினைக்கிறேன், ஒருவேளை வைமுகவா இருக்கலாம் நினைக்கிறேன், அவர் என்ன எழுதுறார், புதல் மறைந்து என்பதற்கு புதலிலே மறைந்துன்னு ஒரு அர்த்தம், புதலிலே மறைந்து பறவைகளை பிடித்தும் ஒரு அர்த்தம். இன்னொன்று என்ன செய்வாங்கன்னா, புதர் போல தன்னை மாத்திக்கொள்வாங்க, உடம்பெல்லாம் இலை தடையால் போட்டு மறைத்துக் கொண்டு புதர் போல போய் உட்காந்துவான். அது என்ன பண்ணும், புதர்லயே வந்து உட்காருது பக்கத்துல பறவைலாம் அங்கேயே அங்கேயே அவன் புதர் நினைக்க அவன் மேலே வந்து உட்காரு உட்கார்ந்தா பிடிச்சிக்குவான். அதாவது
எட்டுக்கால் பூச்சி எல்லாம் வலை கட்டிட்டு நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்கும். இந்த பூச்சிகள்லாம் என்ன பண்ணும், பறந்து பறந்து அங்க போய் உட்கார இங்க போய் உட்கார கடைசி அது வாயிலே போய் உட்காந்து அது வாயிலே போய் உட்காந்து சுலபமா சாப்பிடுறது. அந்த மாதிரி தன்னையே புதர் போல ஜோடித்துக் கொண்டு, அதான் நான் நேற்று சொன்னேன், கேமஃப்ளாஜிங் ஒரு வார்த்தை உண்டு. ராணுவ வீரர்கள் போர்க்களம் செல்லுகிற பொழுது உடம்பெல்லாம் மண்ணை பூசிக்குவாங்க, தலையெல்லாம் செடி கொடியெல்லாம் வச்சுக்குவாங்க. ஏன்னா மேலே இருந்து பார்த்தா பிளைட்ல இருந்து பார்த்தா தெரியா, விமான தாக்குதல் வளர்க்கிற பொழுது அது வெறும் தரை மாதிரி தெரியும். அதுக்காக தங்களை உருமாற்றிக்கொண்டு மாற்றுருமாக இந்த கேமஃப்ளாஜிங் சொல்றாங்க. இந்த கேமஃப்ளாஜிங் போல என்ன பண்ணுவானா, இந்த வேடர்கள் தங்களுடைய உடம்பை புதர்களாலே மறைத்துக் கொள்வார். செடி போலவும் வெடி போலும் வைத்துக் கொண்டு காட்டுக்கு நடுவில் உட்கார்ந்து கொண்டால் சுலபமாக அந்த பறவைகள் அங்கே வருது இல்லையா, பறவைகளை பிடித்துக் கொண்டு வந்து விடுவார்கள். அதுபோல இவன் என்ன செய்கிறான், தவவேடம், முழுமையாக தவவேடம் செய்து ஊர் நடுவிலே வந்து உட்கார்ந்துக்கிறான். அதெல்லாம் நீ பாக்கலாம், அந்த மாதிரி போலி வாய சாமியார்கள்லாம் பெரிய ஆசிரமங்கள் கொடுத்து பிரமாதமா உட்கார வச்சிடறான். அங்க பெரிய இடத்துல வந்து உட்கார்றான் இல்லையா, இது உண்மையோ என்று எல்லாம் போய் பறவைகள் போய் இப்படி புதர்ல உட்காருகிறதோ, அதுபோல ஏவாந்தவர்கள் எல்லாம் எளிமையாளர்கள்லாம் போய் அங்கே ஏமாறுகிறார்கள், அது பெரிய தவறு என்பது அந்த மாதிரி கூடா ஒழுக்கம் கூடாது என்பதை இங்க சொல்லுகிறார். இந்த நாலு குரலோடு நாம் இன்றைக்கு நிறுத்துவோம்.